வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் வ்ளாக். மாடித்தோட்டத்தில் தேங்காய் பூ வளர்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அட ஆமாங்க, மாடித்தோட்டத்தில் தேங்காய் பூ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மாடித்தோட்டத்துலேயும் நீங்கள் தேங்காய் பூ வளர்த்து சாப்பிட்லாம். தேங்காய் பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க, நம்ம வயிற்று புண்ணுக்கெலாம் அவ்வளோ நல்லது. இதனுடைய மருத்துவ குணங்களும் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. செம்மண்லேருந்து பாட்டி மிக்ஸ்லேருந்து எல்லாம் கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லா இடத்துக்கும் கொரியர் பார்சல் மூலமாக அனுப்பலாம். அதை வளர்க்குறதுக்கு முதல்ல நம்மளுக்கு க்ரோ பேக் வேணும். க்ரோ பேக் நான் வந்து என்ன பண்ணேன்னா ரெக்டாங்குலர் பேக் ஒன்று எடுத்துக்கிட்டேன். 36 12x12 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 3 அடி அகலம் வரும், 1 அடி ஆழம், 1 அடி நீட்டு வரும். இந்த பேக் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 5 தேங்காய் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பேக் எடுத்து நல்லா செட்டப் பண்ணிக்கினேன். அடுத்ததாக மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மண்ணே கிடையாதுங்க, மக்கிய கோகோ பிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேனே கோகோ பிட்டை எப்படி நம்ம மக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மக்கிய கோகோ பிட்டை மட்டுமே இது ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிக்கணும், ஏன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய். இது தேங்காய் எப்படின்னா நீங்கள் தென்னை மரத்துலேருந்து அதுவாக தன்னால் விழுந்த தேங்காவாக இருக்கணும், நல்லா முத்துன தேங்காவாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை நடவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காவோட கூர்மையான பகுதி மண்ணுக்குள்ளே போகணும், அப்படி தான் நீங்கள் நடவு பண்ணணும். அப்படி நடவு பண்ணிங்கன்னா தான் மேலே உங்களுக்கு குறுத்து வரும். நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ முத்துன ஒரு தேங்காய் எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், அதை பாருங்கள், இந்த கையை காட்டும் பாருங்கள், இந்த பகுதி வந்து மண்ணுக்குள்ளே போகணும். இதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த துளிர் வர ஆரம்பிக்கும், தேங்காய் கண்ணு இதுலேருந்து தான் வரும். இதை தான் நீங்கள் இப்படி தான் உள்ளே பதிச்சு வைக்கணும். சரிங்க சார், இப்போ நீங்கள் ரெக்டாங்குலர் பேக்கில் வைக்கிறீங்க, நாங்கள் எதில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12x12 பேக் இருக்கா, இல்லை சாதாரண அரிசி கோணி பை இருக்கா, அதெல்லாம் உங்கள் ஒரு தேங்காய் நீங்கள் பொச்சு வைக்கலாம். இல்லை அப்படின்னா தரப்பகுதி இருந்தது அப்படின்னா தாராளமாக தரையில் பொச்சு வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பராக தேங்காய் பூ வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 தேங்காய் நட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 5 தேங்காய் நட்டாச்சு, மேலே மறுபடியும் அந்த மக்கிய கோக்கோ பிட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி விட்டாச்சு. நட்டதுலேருந்து ஒரு 4 மாதம் கழித்து எனக்கு தேங்காய் பூ வர ஆரம்பிச்சிதுங்க. நீங்கள் 3 மாதத்துலேயும் எடுக்கலாம், சில பேர் 2 மாதத்துலேயும் எடுக்கிறாங்க. அந்த குருத்து ஓரளவுக்கு வளர்ந்தவொடனே உங்களுக்கே தெரியும், ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே அறுவடை செஞ்சுருங்க. இல்லை அப்படின்னா முத்த விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே நார் நாராக மாறிடுங்க. தேங்காய் பூ அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வரைக்கும் இந்த ஹைட்டுக்கு வந்து வந்துடுச்சிங்க. இப்போ அறுவடை செய்வோமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் 2 இங்கே ஒருத்தர்லாம் வச்சேன், அவங்களாம் இன்னும் வரல, அவங்க லேட்டாகும் நினைக்கிறேன். நம்ம இப்போ அதை அறுவடை பண்ணுவோம். மாடி தோட்டத்திலேயே தேங்காய் பூ, என்ன 5 தேங்காய் நட்டேன், 2 தான் வந்திருக்கு, இன்னொன்றுத்தில் கொஞ்சம் லைட்டாக தான் மொழப்பு தெரியுது, கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். சரியான எறும்புங்க, எடுத்துகிட்டு போகிறது தான் தெரியுது, உள்ள எறும்பு கடி தாங்க முடியல, போட்டுட்டேன். சரியான எறும்பு இருந்தது, அதுக்கப்புறமா தட்டி கிட்டி எடுத்து வந்தாச்சு. இப்போ வாங்க மாடி தோட்டத்திலேயே அறுவடை செஞ்ச தேங்காய் பூவை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்ததுங்க. நம்ம வெளியெலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம், அதை நம்ம நிறையவே நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். நம்ம மாடித்தோட்டத்துலேயே முதல் முறையாக வறுத்துருக்கோம். ரெடி, வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க, செம்ம. அதாவது என்ன சொல்கிறது, அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே கிடையாது, அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது, அவ்வளோ இனிப்பாக இருந்தது. நம்ம மாடித்தோட்டத்திலே வளர்த்த தேங்காய் பூ அவ்வளோ ஒரு இனிப்பு, இயற்கை முறையிலே வளர்த்தது, இது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்த மாதிரிங்க நான் மாட்டினேன், அவ்வளோ ஒரு இனிப்பு தன்மை அதில் அதிகமாக இருந்தது. இப்போ வாங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே ஒவ்வொரு ஊரில் வந்து தேங்காய் பூ அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில ஊர்களில் தேங்காய் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக தேங்காய் பூவில் நீர் சத்து நார் சத்து நிறையவே அதிகமாக இருக்குங்க. முதல் தேங்காய் பூ எடுக்கும்போது கொஞ்சம் வேகமாக தட்டினதுனால என்ன ஆகிடுச்சு, அது 2 பொழந்துடுச்சு. இதை நம்ம பொறுமையாக லேசாக தட்டிட்டு வந்தோம் அப்படின்னா முழு பூவாகவே எடுக்கலாம். முழு பூவாக எடுத்தாச்சு இதில். இங்கே பாருங்க, அதை பாதியாக உடைச்சிட்டேன், இது முழு பூவாக வந்திருக்குங்க. இந்த தேங்காய் பூவில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான தன்மையை அதிகப்படுத்தி மலச்சிக்கல் ஏற்படாமல் பாதுகாக்கும். இந்த பூவில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல தண்ணீரின் அளவை சமமாக பாதுகாக்கும். பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த பூ அமையுது.
குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்புல சிறுநீரக கல் பாதிப்பு இருந்தாலும் அதை பிரச்சனை சரி செஞ்சு சிறுநீரகம் சீராக போகிறதுக்கு உதவியாக இருக்குங்க இந்த தேங்காய் பூ. தொடர்ந்து இந்த தேங்காய் பூ சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற செல்களோட வளர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்குமாங்க. நம்ம உடம்புல புது செல்கள் உருவாகிறதுனால நம்மளுக்கு மாரடைப்பு வராமல் கூட தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தேங்காய் பூவுக்கு இருக்குங்க. தொடர்ந்து இந்த தேங்காய் பூ நம்ம சாப்பிட்றதுனால இளமையாகவே இருக்கலாமாங்க. பொதுவாகவே நம்ம உடம்புல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்னு ரெண்டு இருக்குது. இந்த தேங்காய் பூ நம்ம சாப்பிட்றதுனால நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க. இப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னா ரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்பட்டு இதய வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த தேங்காய் பூ நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஹை இன்டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் இந்த தேங்காய் பூ சாப்பிட்றதுனால அதிகமாகும் நம்ம உடம்புல. பொதுவாகவே தேங்காய் பூவில் வந்து காப்பர், அயன், ஜிங்க்கு எல்லாமே நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புல சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுமா. இதில் வந்து கொழுப்பு அமிலம் வந்து ரொம்ப குறைவாக தாங்க இருக்குது. அதனால தான் அந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்காய் பூவில் வந்து ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய நஞ்சு உயிர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திறன் இந்த தேங்காய் பூவுக்கு இருக்குங்க. இந்த தேங்காய் பூவில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸு, தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால அவங்களுடைய பசியை கட்டுப்படுத்துமா. இப்போ சுகர் இருக்கிறவங்க அதிகமாக கார்போஹைட்ரேட் அப்படின்னு லோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுகர் அதிகமாகும். அந்த சமயத்தில் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பசியை கொஞ்சம் போக்கி இதில் இருக்கிற ஃபைபர் வந்து அவங்களுடைய நீரிழிவு நோயை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக உதவும் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பெண்கள் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முகப்பரு, தடிப்பு, அந்த கருவளையம், முக சுருக்கம் ஏற்படுறது இதெல்லாமே நம்ம தேங்காய் பூ சாப்பிட்றது மூலமா தடுக்கலாங்க. வாரத்துக்கு ஒரு பூ இல்லை மாசத்துக்கு ஒரு ரெண்டு பூவாவது நீங்க எங்கனா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. இந்த தேங்காய் பூவில் வந்து செலினியம் அதிகமாக இருக்கிறதுனால முகப்பொலிவு அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால அதனால தான் இதை சாப்பிடும்போது இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சித்த வைத்தியத்திலே இதில் குறிப்பு இருக்குங்க. இப்போ கர்ப்ப காலங்களில் நம்ம தாய்மார்கள் வந்து குழந்தை பிறந்தவனே சில பேருக்கு பால் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த தேங்காய் பூ எடுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்கணுன்றவங்களும் இந்த தேங்காய் பூ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க, சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த தேங்காய் பூவில். கண்டிப்பாக சிட்டியில் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு தள்ளுவண்டியில் ஒரு சின்ன பையனோ ஒரு பெரியவரோ உட்காந்து விற்றுக்கிட்டு இருப்பாரு. இது என்னடா அப்படின்ட்டு இதை கடந்து போயிடாதீங்க. இந்த வெயில் காலத்தில் உங்கள் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால் எங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நின்று இன்னும் 100 ரூபா சொல்லுவார் இல்லை 90 ரூபா 100 ரூபாயா இப்போ நம்ம உடம்புக்கு நல்லது தானேங்க. தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க, விலையை ஒரு முக்கியமா. அந்த காசே எங்ககிட்ட கிடையாதுங்க வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு சில பேர் கமெண்ட் பண்ண வருவானுங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தாங்க நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. உடம்பு உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க. நம்மளுக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் மாதிரி தாங்க இந்த தேங்காய் பூலாம். நான் 6 நிமிஷம் தான் வீடியோவே போடலாம்னு நினச்சேன், இது 8 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதனால் தேங்காய் பூ நிறைய பேர் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ஆலில் போடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.